அறிவிப்பு. படத்தில் உள்ள குழந்தையின் பெயர் அஞ்சலி, வயது 6. ஒரு தீபாவளி நாளில் ஆசிரமம் ஒன்றில் அனாதையாக விடப்பட்ட இந்த குழந்தை தன் பெற்றோரை காண ஏங்கி தவிக்கிறாள். கண்ணீருடன் காத்து கொண்டிருக்கும் இந்த குழந்தையின் பரிதாப நிலையை உணர்ந்து சம்பந்தப்பட்ட பெற்றோர் உடனடியாக நேரில் வரவும் அல்லது கீழ்கண்ட முகவரியில் தொடர்பு கொள்ளவும். இப்படிக்கு கனக மகாலட்சுமி, 3 காந்தி அவென்யூ, பெசன் நகர், சென்னை 90. இப்படி பிள்ளைய தப்பா பெற்று அனாத ஆசிரமத்துல உற்ற வேண்டியது, அப்புறம் தேட வேண்டியது. அந்த பேப்பரை கொஞ்சம் கொடுங்களேன். இந்த அம்மா சாப்பிட்டுமா சோத்து பானை கவுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ கடைசி பறிச்சுக்கு முன்னாடி கால் பறிச்ச, அரை பறிச்சேன், அதே மாதிரி இது ஒரு பறிச்ச, அதான் நீயும் பாஸ் ஆயிட்ட, நானும் பாஸ் ஆயிட்டேன். அதான் பறிச்ச முடிஞ்சு போயிடுச்ச, பேப்பர் கிழிச்சோடு போயிட்டே இருப்பியா? இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தாண்டிக்கிட்டு செத்துருவாங்க. தயவு செஞ்சு என்ன கை விட்டுட்டு போயிடாதயா. குடி குடி, என்னமோ கண்ணகி சில பக்கத்துல ஓசாலே வைக்கிற மாதிரி இப்படி கத்துற, போய் கலத்திரி போடி. வாக்குறுதி கொடுத்து என்ன கெடுத்துட்ட, பொண்ணு நம்பி நான் என்னையும் கொடுத்துட்ட, என்ன கை விட்டுறாதியா? வேற இழுச்ச வாய் மாட்டுவான், அவனை போய் கட்டிக்க போடினா. மல்லிகா, எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன், காதல வேலை ஏண்டி? இவ்வளவு நேரமா உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? என் நேரம் அழு மூஞ்சியா? பசங்களா ஸ்கூலுக்கு போவனா? போடி, போய் ரெடி பண்ணு, போ. அவங்க எங்க போறாங்க? அவங்க மலை கோயிலுக்கு போறாங்கம்மா. எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இங்கெல்லாம் நீ கூட போ, போ. அம்மா பார்த்தா நிறுத்திட்டு போமா. பாப்பா, அவனுக்கு உடம்பு சரியாச்சுல, இந்த உண்டியல காசு போடு, போடு போடு. வெரி குட், வா போலாம். நம்ம வேண்டிக்கிட்டியா? சரிதானா, பதி
நாம கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண தப்புக்கு இப்போ நல்ல வியாபாரம் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, இப்ப கூட நீ ரொம்ப அழகா இருக்க. சென்டிமெண்ட் என்ன? போ புடிச்சு அங்க லோக்கு லோகன்னு இருமிட்டு இருக்கா? ஏன் பொண்டாட்டி இன்னைக்கோ நாளைக்கோனு எடுத்துருக்கு? தட்ஸ் ஆல். விஷயம் என்னன்னு சொல்லு. நேரா விஷயத்துக்கு வரணும். அதான் இதான் ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விளம்பரம் பாத்தியா? என்ன எப்படி இந்த விளம்பரம் பாதிச்சுச்சோ ஒன்னையும் அது பாதிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். வீட்டுக்கு நானா அப்பா சொல்லுவோம், அவங்களும் நம்பிடுவாங்க. என்ன அப்படி பாக்குற? உண்மைதானே? அதுக்கப்புறம் பணத்தை கொடுப்பாங்க ஆளுக்கு 50-50. தட்ஸ் ஆல். பேண்டையா, செத்த அனாதைய விட்டதே பாவம் நினைக்கிறேன். இதுல கூலி வேற கேக்குறியா? அதுக்கப்புறம் நானு மறந்துட்டு பேசாத. நீ என்ன சொல்லு? எனக்கு மனசு கேக்கல. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறையா? அந்த குழந்தைய தாமலே எடுத்து வளர்க்கலாம். ஓ, வளர்க்கலாவே? எங்க? ஓ வீட்லயா இல்ல ஏன் வீட்லயா? யோசிக்கிறல? முடியாது. இத பார், நான் சொல்றத கேளு. நீ நேரா வீட்டுக்கு போ, ராத்திரி பூரா நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. அம்மா, அடிக்கடி லுக்கு கொடுக்காத. ஏற்கனவே இந்த லுக்கு கொடுத்தா நான் கவுந்துட்டேன். போ, ஓடினா.